குடிக்கிற தண்ணியில மலம் கலந்த விஷயத்துக்கு ஸ்டாலின் போனாரா? உங்க தாத்தாவையே பார்த்தவங்க நாங்க. ஏன் சொன்னா உங்க தாத்தா என்னவெல்லாம் பேசினார் தெரியுமா? நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு. அதனால உங்க டிஎன்ஏ என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட ஒப்பும் அவனை சிங்கன் தான், யாரும் பேச வேண்டாம். இப்பாருங்க, ஏற்கனவே இதுக்கு பலரும் ஆதாரங்கள் சொல்லியிருக்காங்க. சீனா மயன்மார் மூலமா, ஏன்னா மணிப்பூர்ல அந்த ஹில் ஏரியாஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா மயன்மார்ல குதிக்கலாம். ஆகவே அதன் மூலமாக சீனா செய்து கொண்டிருக்கு. நான் அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல. இந்த மாதிரி ஃபாரின் டூல் நிறைய இன்னும் மீதி 10 மாசம் கொண்டு வருவாங்க. ஏன்னா தேர்தல் வருதுல்ல இவங்க. ஏன்னா இப்போ யாராவது என் குழந்தைய நான் நல்லா படிக்க வைப்பேன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததும் அதுக்கு பாடம் சொல்லி கொடுப்பான். ஆனால் பக்கத்து வீட்டு பையன் ஃபெயிலாக போகணும்னா தினம் அவன் சைக்கிளை பஞ்சர் பண்ணுவான். இந்த பஞ்சர் பண்ணுறவன் 26 பேர் பெங்களூரில் கூண்டானுங்க. அதனால அவங்க இந்த மாதிரி அவெல்லாம் கொண்டு வருவாங்க. நான் கேட்குறேன், முதல்ல ஸ்டாலின் வேங்காவயலுக்கு போனாரா? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில மலம் கலந்த விஷயத்துக்கு ஸ்டாலின் போனாரா? அதை கண்டிச்சு பேசினாரா? திருமாவளவன் இதுக்காக போராட்டம் நடத்தினாரா? ஆனா இன்னைக்கு திருமாவளவன் சொல்றார், மணிப்பூருக்காக நான் நடத்தேன்னு. நீ தலித் மக்களின் நண்பன் அல்ல என்று எனக்கு தெரியும். ஆனாலும் மோசடி பேர் வழி என்பது இன்னும் ஊர்ஜிதமாகும். அதனால இது ஃபாரின் இன்ஸ்பயர்ட் அட்டாக். ஏன்னா ஒரு சஜஷன் தான் ஹைகோர்ட்ல, அதுக்கு மறுநாளே அட்டாக் நடக்குது. ஹில் ஏரியாஸ்ல இருந்து பிளைன்ஸ்ல இருக்கவங்க. ஆமா, இல்ல அதான் கரெக்ட். நீங்க பேசுறது கரெக்ட். மேற்கு வங்கத்துல பிஜேபி கேண்டிடேட் பெண்ணை நிர்வாணப்படுத்தி திரிணாமுல் குண்டர்கள் அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க. இதை யாராவது கண்டிச்சாங்களா? அதை கண்டிக்கலைன்னா இதை கண்டிக்காதீங்கிறேனா? சமயத்தில் நடக்கும், நடந்த உடனே அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க அறிவாலய நண்பரா இருக்கலாம், இல்ல அறிவாலய ஏஜெண்டா இருக்கலாம். அதுக்காக நான் வந்து வேங்காவயலுக்கு போகமாட்டேன். நான் வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரி கையை ஒடிச்சதை என்னோட கட்சி குண்டர்கள், அதை நான் கண்டிக்க மாட்டேன். ஆனா மணிப்பூருக்கு பேசுவேங்கிற மாதிரி பேசாதீங்க. நான் சொல்லிட்டேன், என் கருத்து முடிஞ்சது. யாரு தப்பு பண்ணினாலும் நடக்கும். உங்க தாத்தாவையே பார்த்தவங்க நாங்க. ஏன் சொன்னா உங்க தாத்தா என்னவெல்லாம் பேசினார் தெரியுமா? முன்னாள் பிரதம மந்திரிய இந்திரா காந்தி அவர்களே, இந்திரா காந்தி யார்? கிராப் காஷ்மீரை பாப்பாத்தி, கிராப்பு வெட்டிய பாப்பாத்தின்னு. ஆனா சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் வந்த உடனே என்ன சொல்ல வேண்டியிருந்தது? கதவை பூட்டின்னு காலில் விழுந்துட்டு நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு. அதனால உங்க டிஎன்ஏ என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட ஒப்பும் அவனை சிங்கன் தான், யாரும் பேச வேண்டாம். யூசியா, நான் ஏற்கனவே சொன்னேன் பல நண்பர்கள் என்ன விரும்புறாங்கன்னு. அதனால நீங்க இதை பத்தி என்னைக்குமே என் பர்சனல் பத்தி நான் பதிலே சொன்னதில்ல சார். இன்னைக்கும் கூட ஐ எம் நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர், ஐ எம் நாட் வித்தவுட் பொசிஷன். அது அதை பத்தி என்ன? நான் எந்த பதவியும் இன்னிவரை கேட்டதில்லை, எந்த தொகுதியும் நிற்பதற்கு கேட்டதில்லை. ஆனால் கட்சி எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. இங்க பாருங்களேன், நீங்க ஊர் பேர் தெரியாதவன், யார் அந்த பாலச்சந்திரன் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம். நான் கேட்கிறேன், 20 நாளா பள்ளிக்கூடம் நடக்குது, குழந்தைகள் பாதுகாப்போடு பள்ளிக்கூடம் போய் வராங்க மணிப்பூரில். அப்போ அமைதி திரும்பிய பிறகு வேண்டுமென்றே ஏதோ ஃபாரின் டூல வச்சுக்கிண்டு நாட்டில் குழப்பம் பண்ண நினைக்கிறதே தேச துரோகம்தான். ஏன்னா 20 நாளாக ஸ்கூல் நடக்குது. கைண்ட்லி வெரிஃபை.